அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் போதும், நீங்கள் விரும்பும் நபர் உடனே உங்களை அழைப்பார். சரிங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த வீடியோ ரொம்பவுமே ஸ்பெஷல். இதற்கான காரணம், ரீசெண்டாக இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி 100% வெற்றி அடைஞ்ச ஒரு டெக்னிக். நம்ம யூடியூப் சேனலில் நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் முக்கியமான ஒரு ஏஞ்சல் நம்பர் பற்றி பார்த்துருந்தோம், 1176. இந்த ஏஞ்சல் நம்பரை வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். மேலும் நம்முடைய குறிப்பிட்ட தேவைகளுக்காக இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 1176 அப்படின்ற நம்பரை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பண தேவைக்காக பயன்படுத்தினேன். அதில் எனக்கு ஒரு பெரிய வெற்றியும் கிடைச்சது. இருந்தாலும் அதற்கு பிறகு அந்த நம்பரை நான் பெருசாக எதற்கும் யூஸ் பண்ணல. இதற்கான காரணம், நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளுக்கு வேறு வேறு மெத்தட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். எந்த மெத்தட் அதிகமான வெற்றியை கொடுக்குதோ அதுதான் யூடியூப்ல நம்ம வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம சேனல்ல இந்த 1176 அப்படின்ற நம்பருடைய ஆற்றல்களை பத்தி பார்த்தோம். இந்த நம்பர் ரொம்பவுமே பவர்ஃபுல்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த நம்பரை பயன்படுத்தி நாம் விரும்பும் குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உடனடியாக ஃபோன் கால் வரவைப்பது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் போர்டையும் இதற்கு கூட சேர்த்து ஒரு சின்ன வாக்கியம் அமைச்சா கட்டாயமாக நாம் விரும்பும் நபர்கிட்ட இருந்து கால் வரும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதை நான் ஃப்ரேம் பண்ணி நானும் என்னுடைய நண்பர்களும் பயன்படுத்தினோம். ரொம்ப ஷாக்கிங்காக எங்கள் எல்லோருக்குமே இமீடியட்டாக ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக இந்த மெத்தடை நாங்கள் ரிப்பீட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். மேலும் என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட இதை பயன்படுத்த சொன்னேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சது. அதனால தான் இந்த வீடியோவை உடனடியாக நான் மேக் பண்ணேன். இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். முழு நம்பிக்கை மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கணும். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு அறிமுகமான நபர்கள் எல்லார்கிட்டையுமே யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நாம் பயன்படுத்தும் பொழுது ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். மற்றபடி நீங்கள் கரெக்டாக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இந்த மெத்தடில் ஸ்கிரிப்டிங் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வாக்கியத்தை நீங்கள் 10 நிமிடங்கள் கண்டினியூஸாக சொல்லணும். நடுவில் பிரேக் எடுத்துடக்கூடாது. காலையில் ஒரு 5 நிமிடம், மாலை நேரத்தில் 5 நிமிடம்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரே ஸ்டெச்சில் 10 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த டைமில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் இதை சொல்ல வேண்டாம். உங்களுடைய உடலும் மனமும் ஓரளவுக்கு அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிற நேரத்தில் இதை நீங்கள் சொல்லுங்கள். எந்த நபருக்காக இந்த வாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் மேலே உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு கோபமோ வருத்தமோ, அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசணுன்ற எதிர்பார்ப்பு, ஏக்கம், இந்த மாதிரி எந்த விதமான உணர்வு நிலையும் இருக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் கூட நீங்கள் இருந்த சந்தோஷமான நிகழ்வுகளை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்த்ததுக்கு பிறகு இந்த வாக்கியத்தை 10 நிமிடங்கள் சொல்லுங்கள். வாய் விட்டும் சொல்லலாம், மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்கிறவங்க ரொம்ப கத்தி சொல்ல வேண்டாம், கொஞ்சம் மென்மையாக பொறுமையாக நீங்கள் சொல்லுங்கள். 10 நிமிடங்கள் நீங்கள் சொல்லணும். இதில் எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. இத்தனை முறை சொல்லணும்னு எந்த ஒரு கவுண்டிங்கும் கிடையாதுங்க. 10 நிமிடங்களும் நீங்கள் உணர்வு பூர்வமாக மகிழ்ச்சியான மனநிலையோட இந்த வாக்கியத்தை சொல்லணும். சரி வாங்க, அந்த சென்டென்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 1176 ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லணும். அதற்கு பிறகு நேம் இருக்கும் இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். அதற்கு பிறகு கால் மீ நவ். இதில் இருக்கக்கூடிய நவ் அப்படின்ற வார்த்தை ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட். உடனடியாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வார்த்தை. ஒரு உதாரணத்தோட இந்த சென்டென்ஸை நான் சொல்கிறேங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருந்துச்சுன்னா 1176 ராஜா கால் மீ நவ், 1176 ராஜா கால் மீ நவ். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்துச்சுன்னா 1176 ராணி கால் மீ நவ், 1176 ராணி கால் மீ நவ். அவ்வளவுதாங்க. ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நினச்சிட்டே இந்த வாக்கியத்தை நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக 10 நிமிஷம் தான் சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 20 நிமிடங்கள் கூட சொல்லலாம். குறைஞ்சபட்சம் 10 நிமிடங்கள் நீங்கள் சொல்லணும். அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடித்த உடனேயே நீங்கள் ஃபோன் வருதான்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க கிட்டேருந்து மெசேஜ் வருதான்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய
வேறு ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பணும். அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. திரும்பவும் நான் சொல்கிறேங்க, இந்த மெத்தடை முடித்த உடனேயே உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வேறு ஒரு பக்கம் நீங்கள் திருப்பணும். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்பிடுங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விரும்பும் நபர்கிட்ட இருந்து உடனடியாக உங்களுக்கு கால் வரும். ஒரு நாள் மட்டுமே இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க, அதாவது பிரிந்து வாழும் உறவுகள் மட்டும் நீங்கள் 3 நாட்களுக்கு இந்த டெக்னிக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்போ நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.